So in the video we start unit 4 start panro. So unit 4 is abina PLC introduction. Okay, PLC abingiradhu vandha enna programmable logic controller. So adha pathi paapom. First vandha introduction adhavadhu PLC pathi first paakkuradhukku munnadi automation abina enna nu paathrom. Okay, so automation oda introduction da first slide la kuduthirukku. So automation அப்படிங்கிறது வந்து வேற என்னமே கிடையாது அதாவது செல்ஃப் மூவிங் அததான் நம்ம வந்து கிரீக் வேர்ட் फ्रॉम கிரீக் வேர்ட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கற வேர்ட வந்து டிரைவ் பண்ணிருக்கோம் ஓகேவா செல்ஃபா மூவ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்றத தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோமேஷன் னு சொல்றோம் ஓகேவா சோ மூவ் பை இட்செல்ஃப் ஆட்டோமேஷன் நம்ம எதை சொல்றோம் அப்படினா மெக்கானிசம் ஃபார் சிஸ்டம்ஸ் அந்த நம்ம எந்த சிஸ்டத்துல வந்து இந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணிருக்கோமோ அது வந்து என்ன பண்ணோம்னா செல்ஃபா அத தன்னாலேயே வந்து என்னன்னா அதோட process வந்து அதுவே சீக்வன்ஸா பண்ணிக்கும் ஓகேவா வித்தவுட் த ஹியூமன் கண்ட்ரோல் ஓகேவா ஆட்டோமேட்டிக் manufacturing ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் ஆட்டோமேட்டிக் manufacturing இதுல வந்து என்னன்னா ஹியூமன் கண்ட்ரோல் இல்லாமலே நம்ம வந்து என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேவா சோ இதுக்கு பேர் இது என்னலாம் சொல்றாங்க அப்படினா செல்ஃப் ஆக்டிங் செல்ஃப் ரெகுலேட்டிங் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் ஓகேவா சோ ஆட்டோமேஷன்ங்கறத சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படினா ஒரு ஹியூமனோட ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாம ஹியூமனோட கண்ட்ரோல் இல்லாம தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஆக்டிங்கா நடக்கறத தான் வந்து என்ன சொல்றோம் ஆட்டோமேஷன்னு சொல்றோம் ஓகேவா சோ இத வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்க எப்ப வந்து இத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படினா நம்மளோட ஃபோர்ட் இருக்கலையா ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி இருக்கலையா அவங்க தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இன் 1940sல வந்து ஃபர்ஸ்ட் இத ஆட்டோமேஷன்ங்கற வேர்டை யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் 1947ல தான் என்னது வர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணி ஓகேவா சோ ஆட்டோமேஷன் அப்படினா நம்ம என்ன சொல்வோம் செல்ஃப் ஆக்டிங் செல்ஃப் ரெகுலேட்டிங் அதாவது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃபா தன்னாலேயே இயக்கப்படுற சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோமேஷன் சொல்றோம் ஓகேவா சோ அதோட டெஃபினிஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க இது ஆட்டோமேஷன்ங்கிறது என்னன்னா ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அது ரிசல்ட்ஸ் இன் ஆபரேஷன் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம வந்து என்ன பண்ண போறோம் நம்மளோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெஷின்ஸையும் சிஸ்டம்ஸையும் வந்து ஒன்னா இயங்க வைக்க போறோம் வித்தவுட் த ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஓகேவா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேனுவல் ஆபரேஷனை விட சுப்பீரியர் டு மேனுவல் ஆபரேஷன் தட் மீன்ஸ் என்னன்னா நம்ம ஒரு மனுஷங்க நின்று அந்த வேலையை செய்யறத விட இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல பண்றது வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சுப்பீரியர் அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஹியூமன் பீயிங்கை விட அது வந்து என்னது சுப்பீரியரா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க ஓகேவா ஹை அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையா இருக்கும் இதுல ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல பண்றப்போ ஓகேவா சோ ஆட்டோமேஷன் ப்ராசஸ்னால இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து என்னன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷனே இருக்காது அதாவது மனிதர்களோட தலையீடே இருக்காது ஓகேவா அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஓகேவா அது இல்லாம செயல்படுறதா வந்து என்னன்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன் சரியா சோ அதுல டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் சொல்லி ரெண்டு டைப்ஸ் அதாவது காமனா ரெண்டு டைப்ஸ் இருக்கு மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் அண்ட் நான் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் சரியா அந்த மேனுஃபேக்சரிங்ல வந்து மூணு டைப் என்னெல்லாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் ஃப்ளக்சிபிள் ஆட்டோமேஷன் இந்த நான் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன்லயும் ஒரு மூணு டைப்ஸ் இருக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஹோம் ஆட்டோமேஷன் அண்ட் பில்டிங் ஆட்டோமேஷன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷனை பத்தி பார்க்க போறோம் ஸோ ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் அப்படிங்கறத வந்து எதை சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து சீக்வன்ஸா இதுதான் நடக்கும் இதுக்கு அடுத்தது இதுதான் இண்டஸ்ட்ரி சைட்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன் இது இங்கிருந்து இங்க வரணும் கன்வேயர்ல இருந்து வரணும் கன்வேயர்ல இருந்து மிஷினுக்கு போகணும் அந்த மிஷின்ல இருந்து ப்ராசஸ் முடிச்சு திரும்ப கன்வேயருக்கே போயிட்டு கன்வேயர்ல இருந்து திரும்ப என்னது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த ஒரு சிஸ்டத்தவே நான் உங்களுக்காக இப்ப சொல்றேன் ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னது ஃபிக்ஸ்டா நடக்குதுன்னு வைங்க இந்த இடத்துல வந்து இதுதான் இந்த ப்ராசஸ் வந்து மாறவே மாறாது ப்ராசஸ் மீன்ஸ் என்னன்னா சீக்வன்ஸ் எடுக்கணும் என்னது ப்ராசஸ் பண்ணணும் திரும்ப அதை கொண்டு போய் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணணும் திரும்ப இன்னொரு இடத்துல இருந்து எடுக்கணும் ப்ராசஸ் பண்ணணும் ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் ஓகேவா ஸோ அந்த பேர்லயே நமக்கு தெரியுது அது வந்து என்னது ஃபிக்ஸ்டு
அதாவது இதுதான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மட்டும்தான் ரெகுலராக நடக்க போகுது அப்படிங்கிற இடத்துல நமக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் ஓகேவா ஏதோ கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் ஆர் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா எந்த ஆப்ரேஷனை வந்து ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து எனது எப்பயுமே மாற போகிறதே கிடையாது அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் ஓகேவா ஸோ இதில் வந்து எப்படி இன்வால்வ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்டோமேஷன் இன்டகிரேஷன் வேரியஸ் ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸ் ஆஃப் என்னெல்லாம் சீக்வன்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சிஸ்டத்தில் வந்து இன்வால்வ் பண்ணிடுவாங்க ஓகேவா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு பேர் ஹார்ட் ஆட்டோமேஷன் ஃபிக்ஸ்டு இல்லைனா ஹார்ட் ஆட்டோமேஷன் பொதுவாக இதை எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா கீர்ஸு நட்ஸ் அண்ட் போல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து இதுதான் இந்த சீக்வன்ஸுங்கிறது வந்து எனது எந்த நிலையிலையும் மாற போகிறதே கிடையாது ஒரு எமர்ஜென்சி பர்பஸோ என்ன எந்த நிலையிலையும் வந்து என்னதுன்னா அதோட தயாரிப்பு முறைகள் அதாவது அந்த சீக்வன்ஸ் இதுக்கடுத்து இதுதான் அப்படிங்கிற அந்த அடுக்குமுறை வந்து மாறாத இடங்களில் மட்டும் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் சரியா ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் மெஷின் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராடக்டை வந்து எனது வெரி எஃபிஷியண்ட்டாக தயாரிக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷனில் வந்து அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னா அதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் என்னதாக இருக்கும் லார்ஜாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இன்ஃப்ளெக்சிபிள் இன் அக்கோமடேட்டிங் ப்ராடக்ட் அதாவது இந்த சாரி இந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் மாற்றி கொடுத்துட்டேன் இதுதான் வந்து அட்வான்டேஜ் இது வந்து என்னதுன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஓகேவா ஸோ அட்வான்டேஜுங்கிறதப்போ என்னதுன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அதோட காஸ்ட் யூனிட் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கும் சரியா அதே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது என்னென்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லார்ஜாக இருக்கும் அது ஒரு இடத்துல இந்த ஆட்டோமேஷன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ்ட் ஆட்டோமேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா அதோட இனிஷியலாக அந்த ஆட்டோமேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இன்ஃப்ளெக்சிபிள் இன் அக்கோமடேட்டிங் ப்ராடக்ட் வெரைட்டி அதாவது நம்ம ப்ராடக்ட்டை வந்து வெரைட்டி இப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து நட்ஸ் அண்ட் ஒரு இடத்துல நட்ஸ் யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் ஓகேவா ஃப்ளெக்சிபிளாக அந்த இடத்துல வந்து இன்னொரு கமெண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது இன்னொரு ப்ரொடக்டிவிட்டியோ இன்னொரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்கையோ நம்ம இங்கே வந்து திணிக்க முடியாது ஸோ இது வந்து எனது இன்ஃப்ளெக்சிபிள் சரியா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷனுங்கிறது வந்து எனது இன்ஃப்ளெக்சிபிள் அதோட அட்வான்டேஜ்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் யூனிட் காஸ்ட் வந்து லோவாக இருக்கும் மற்றபடி என்ன பண்ண முடியாது நம்ம இஷ்டப்பட்டபடி அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் மாற்ற முடியாது ஸோ இன்ஃப்ளெக்சிபிள் ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாட்லிங் பிளான்ஸ் பாட்டில் தயாரிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதே மாதிரி பேக் பண்ணுறாங்க இல்லையா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் பேக் பண்ணுற பிளான்ஸ்னால் என்னென்னா அது மட்டும்தான் இருக்கும் அந்த பொருள் வரும் அது ஒரு பேக்கேஜிங்குள்ளே போடுவோம் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாங்க ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து அந்த இடத்துல மாறுமா மாறவே மாறாது ஸோ அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷனுங்கிறது வந்து ஃபிக்ஸ்டை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நம்ம எந்த ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இது இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம சீக்வன்ஸை வந்து மாற்றிக்கிடலாம் ஓகேவா இப்போ நமக்கு வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதே பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியவே எடுத்துக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து என்னது அந்த ப்ராடக்ட் வரும் அதை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பேக்கேஜிங் அது வந்து பாட்டிலாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பாக்ஸாக இருக்கலாம் அதுக்குள்ளே கவர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்னென்னா சீலிங் க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணுவாங்க இதுதான் ஒரு சீக்வன்ஸாக இருந்துட்டுருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் அதில் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீக்வன்ஸை வந்து நம்ம நினச்சபடி மாற்றிக்கிடலாம் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து நம்ம மாற்றிக்கிடலாம் ஓகேவா ஸோ நமக்கு வேறு ஏதாவது நடுவில் வேறு ஏதாவது ப்ராசஸை மாற்ற வேண்டியது இருந்தாலோ இல்லைன்னா இடையிலேயே வந்து இன்னொரு ப்ராடக்ட்டிங் கூட சேர்த்து இப்போ ஃப்ரீலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்க அதையும் சேர்த்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இன்னொரு ப்ராசஸ் வரும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஆட்டோமேஷன் முறையில் வந்து செய்ய முடியாது ஆனால் ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷனில் என்ன பண்ணிக்கலாம் அந்த ப்ரோக்ராம் மட்டும் மாற்றிக்கிட்டு அந்த ப்ராசஸை வந்து நமக்கு தேவையானபடி அதில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியும் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து
இந்த வேரியேஷன் அந்த சீக்வன்ஸோட வேரியேஷன் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் இருக்க கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வேரி பண்ணி. ஓகேவா? ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் நமக்கு கண்ட்ரோல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இருக்கு. அந்த கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதில் அந்த வேரியேஷனை கொண்டு வரும். ஓகேவா? ஸோ நியூ ப்ரோக்ராம்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணி அதுக்குள்ளே என்டர் பண்ணிக்கிடலாம். புதுசாக ஒரு எதை கொண்டு வர போறாங்க அப்படின்னாலும் பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு, அதுல வந்து இது மட்டும்தான் எப்படி நடந்துட்டு இருக்கு. அவங்க புதுசா ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி அதுல கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, ஹோல் சிஸ்டத்தவே அப்படியே மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு நியூ ப்ரோக்ராம், இப்ப நடுவில் எந்த இடத்துல அதை சேர்க்க போறாங்களோ அந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ரோக்ராமை மட்டும் மாடிஃபை பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இதோட அட்வான்டேஜ் என்னது, இம்ப்ரூவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி. நமக்கு என்ன தேவை, ஃப்ளெக்சிபிள்னா என்னது, நமக்கு தேவையான மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கிறது தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃபிக்ஸ்டில் வந்து என்னது ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. இப்போ ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனில் வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு தேவையான சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனை மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் அதாவது ப்ரொடக்ஷனோட வால்யூம் அதாவது அளவு வந்து எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருப்போமோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்ன வெரைட்டிஸ் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு வேற, இன்னைக்கு குக்கீஸ் பண்றாங்க, நாளைக்கு சாக்கோஸ் பண்றாங்க, நாளைக்கு சாக்லேட்ஸ் பண்றாங்க, இன்னொரு நாள் சிப்ஸ் பண்றாங்க. அதாவது நமக்கு புரியுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து வெரைட்டிஸா மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடங்கள்ல வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன். ஏன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ சின்ன இடத்துல ப்ரோக்ராமை மட்டும் மாத்தி நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், அந்த டோட்டல் ப்ராசஸவே நம்ம மாத்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் தான் யூஸ் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேச்சஸாக தான் ரெடி ஆகும். ஓகேவா? இப்போ பேச்சஸ் மீன்ஸ் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு ஒரு சிப்ஸுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிப்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு பேட்சாக இருக்கும். ஓகேவா? அதை முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பேட்ச் நம்ம ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, அதுக்கு இன்னொரு தடவை என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராமை மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச் வைஸாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராமல் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுற இடத்துல பேட்ச் வைஸாக தான் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னது, ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி லார்ஜ் பேட்சஸாக இருந்தாலும் அதோட காஸ்ட் வந்து என்னவா இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் ரேட் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகேவா? இது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதை வந்து என்னது சிஎன்சி லேத்துக்கு வந்து இதுக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, நியூ ப்ராடக்ட்ஸுக்கு லாங் செட்டப், எங்கெல்லாம் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னா அங்கெல்லாம் செட்டப் டைம் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்தந்த இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமிங்கை அந்த டைமை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, ஒரு நியூ ப்ராடக்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு உரிய ஒரு செட்டப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங்கை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் மூலயமா அதோட டைமை வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் எதை யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன். ஸோ இதோட ரெண்டு டைப் பார்த்துட்டோம், ஃபிக்ஸ்டு அண்ட் ப்ரோக்ராமபிள். ஸோ தேர்டு டைப் என்ன அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ப்ரோக்ராமபிளே வந்து என்னதுன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் தான் சொல்லிட்டோம். ஸோ இப்போ அதை விட அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா, இது வந்து என்னென்னா ஜஸ்ட் அ கண்டினியூவிட்டி. அதோட ப்ரோக்ராமபிள் ஆட்டோமேஷன் இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூவிட்டியாக தான் இதை சொல்ல முடியும். ஓகேவா? இது ஒரு தனி சிஸ்டம்னு சொல்ல முடியாது, அதில் என்னெல்லாம் இருக்குதோ அதுவும் இதில் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இது அதோட கண்டினியூவிட்டி தான் என்னது, ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன். அதே ஃபிக்ஸ்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபிக்ஸ்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் எப்படி இருக்கும், ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிளும் ப்ரோக்ராமுங்கிறது வந்து தனித்தனி கிடையாது, அந்த ப்ரோக்ராமபிளோட கண்டினியூஷன், இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்து என்னது, ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை சேம் எக்யூப்மெண்ட்டில் இனி எனி ஆர்டர் ஆர் மிக்ஸில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்,
ரெடி பண்ண முடியும். அதாவது நம்ம அதுல சொன்னோம் இல்லையா, அதே ஒரு அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, சிப்ஸ் தனியா சாக்லேட்ஸ் தனியா நம்ம ரெடி பண்ண இடத்துல இதே ஃபிளெக்சிபிள் ஆட்டோமேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இனி எனி ஆர்டர், ஒரு சிப்ஸ் ஒரு சாக்லேட்டு இல்லைன்னா ரெண்டு சிப்ஸ் ஒரு சாக்லேட் அந்த மாதிரி எந்த ஆர்டரில் வேணா, எந்த மிக்ஸில் வேணா, எந்த டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தானே கிடையாது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே எக்யூப்மெண்ட்டில் நம்மளால் ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும். ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன். ஸோ ப்ரோக்ராமபிளோட அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா? இதை இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். மேனுஃபேக்சரிங் சிஸ்டமே வந்து இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. ஸோ எஃப்எம்எஸ் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இதோட எபிலிட்டி என்னன்னு சொல்ல போனால், என்னது இது, மேக்ஸ் த சிஸ்டம் ஹைலி ஃப்ளெக்சிபிள் இன் அக்கோமடேட்டிங் த டைனமிக் நீட்ஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. டைனமிக் அப்படின்னால என்னதுன்னா சேஞ்சிங், அதாவது என்னது, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்போ எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. ஸோ அதோட தேவைகள் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினாலும் சரி, எப்படி மாறினாலும் சரி, அது வந்து என்ன பண்ண முடியும், அந்த இண்டஸ்ட்ரியோட தேவையை வந்து ஹைலி ஃப்ளெக்சிபிளாக அக்கோமடேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட தேவை என்னவோ, அது இந்த நிமிஷம் ஒன்று இருக்கும், அடுத்த நிமிஷம் ஒரு தேவை இருக்கும்னா, அது எந்த நிமிஷம் என்ன தேவை அது மாறினாலும் சரி, அதோட டைனமிக் நீட்ஸை வந்து எப்படி பண்ணி கொடுக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு நமக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரொடக்ஷன் டைம் வந்து என்ன ஆகும்னா குறையும். ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் டு டீல் வித் ப்ராடக்ட், நம்மளோட என்ன ப்ராடக்ட் டிசைன் வேரியேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்னது நமக்கு ஃப்ளெக்சிபிளாக செஞ்சு கொடுக்கும். கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், கஸ்டமைஸ்டுனால என்னது நமக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்சபிள் எப்படினாலும் நம்ம மாற்றிக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா இதோட அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அதோட இனிஷியல் காஸ்ட்டும் சரி, அதோட யூனிட் காஸ்ட்டும் சரி, மற்ற ரெண்டு ஆட்டோமேஷனை விட கொஞ்சம் என்னவாக இருக்கும், ஹையாக தான் இருக்கும். ஸோ இதில் எல்லா நம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு நிறையா, நம்மளோட டைனமிக் நீட்ஸவே அது வந்து என்ன பண்ணது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குதுங்கும் போது அதோட பேமெண்ட் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் வந்து இதை யூஸ், இந்த ஆட்டோமேஷனை வந்து எனது ரோபோட்டிக்ஸ்குள்ள யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டைப்பான மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷனை பற்றி பார்த்தோம். மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன்னா என்னது, மேனுஃபேக்சரிங் சைடு, இண்டஸ்ட்ரீஸில் எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் என்னென்னா உற்பத்தி சைடில் இருக்கிற ஆட்டோமேஷன் அது ஃபுல்லாக. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா நான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்னது, உற்பத்தி இல்லாத சாதாரண தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்கிற ஒரு ஆட்டோமேஷன், அந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாகவே என்னது, உற்பத்தி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல. இது வந்து என்னது, ஒரு ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, நம்மளோட தயாரிப்பு இடம் கிடையாது, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன்ஸ். ஓகேவா? அதில் மூணு டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஹெட்டிங்ஸ் எல்லாம், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அப்புறம் என்னது ஹோம் ஆட்டோமேஷன் அண்ட் பில்டிங் ஆட்டோமேஷன். சரியா? பொதுவாக இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ், இந்த நான் மேனுஃபேக்சரிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில், அப்புறம் எங்கெல்லாம் வந்து டேட்டா ப்ராசஸிங் இருக்கும் அங்கே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர்ஸ், தட் மீன்ஸ் லிஃப்ட்டு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிக்கெட் செல் பண்ணுறாங்க இல்லையா அந்த எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன். அது வந்து அங்கே வந்து என்னது, நம்ம ஒரு பொருளை எதையுமே நம்ம தயாரிக்க போகிறது கிடையாது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். ஸோ ஆட்டோமேஷனுங்கிறது வந்து என்னன்னு சொன்னோம், ஒரு இடத்துல ஒரு மேன் பவர் நின்று நடத்தக்கூடிய வேலையை வந்து இது தன்னால் நடக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டோமேஷன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த உற்பத்தி பண்ணுற இடங்களில் மட்டும்தான் ஆட்டோமேஷன் இருக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ப்ராசஸ், சாதாரண ஒரு ப்ராசஸ், ஒரு கதவை திறக்கிற வேலை கூட நம்ம போய் திறக்கணும்னு அவசியம் இல்லை, தன்னால நடக்கணும் அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேஷன்ங்கறத நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போறோம், ஒரு சிஸ்டம், அதாவது நம்மளோட பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ல ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட்டோமேஷன் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இதுதான் நான் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கும் போது நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே பார்த்துருப்பீங்க, இது ஒரு கோர்ஸ் மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இங்கெல்லாம் இருக்கோங்கிற போர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட கம்ப்யூட்டர் மிஷினரி அண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி
டிஜிட்டலா நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம், மொத்தமா கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றது, அது வந்து என்ன பண்ணும், மேனிப்புலேட்னா நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம எதை யூஸ் பண்றோம்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஒரு சில ஆஃபீஸ்ல நம்ம ஒரு டீடைல்டை வந்து கிரியேட் பண்ண போறோம், அது அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நமக்கு எந்த மாதிரி தேவைக்கெல்லாம் அதை மாத்தணுமோ அது எல்லாமே மாத்தி கொடுக்கறது தான் வந்து என்னன்னா ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆளா இருந்து, இப்ப சாதாரண ஒரு நம்மளோட கணக்கு வழக்கா இருக்கட்டுமே, அதை வந்து என்னது நிறைய கடங்க, இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டோர், அவங்க வந்து நாலஞ்சு இடத்துக்கு வந்து என்னது நிறைய இடங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்ளை இப்போ ஒரு இடத்துல இருந்து வர சப்ளை, ஒரு நாளோட மொத்த டீடைல்டு அக்கௌண்ட் எவ்வளோ அப்படிங்கறத ஒரு ஆள் உட்கார்ந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், அதிகமான டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டோர் அப்படின்னா ஒரு 100,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து என்னது ஒரு ஆளால என்ன பண்ண முடியாது, அந்த டோட்டல் அக்கௌண்ட்ஸையும் பார்க்க முடியாது இல்லையா. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் இதை மட்டும் அக்கௌண்ட்ஸ்னு சொல்றேன். ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிறது வந்து வெறும் அக்கௌண்ட் பார்க்கறதுன்னு கிடையாது, அது டோட்டலாக ஒரு இண்டஸ்ட்ரியில ஆஃபீஸ் சைடு இருக்க எல்லா ப்ராசஸையுமே பார்க்கறதான் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சரியா. ஸோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த அவ்வளோ இப்போ 1,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அது வந்து எல்லாராலையும் ஒரு ஆளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷ்னலாக ஹியூமன் பவர் வந்து அதிகமாக அங்கே தேவைப்படும். இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் போடும்போது என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்டம், அதில் ஒரு சாஃப்ட்வேர், ஒரு பர்சன் இருந்தா போதும், டோட்டல் இப்ப நம்ம ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து பார்க்க வேண்டிய டோட்டல் வேலையுமே என்ன பண்ணிடலாம், ஒரு சிஸ்டம்ல இருக்க சாஃப்ட்வேரால ஒரு ஹியூமன் ஒரு மேன் பவரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டலா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து என்னது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சரியா. இதோட இன்டீட் இது என்னன்னா பெர் ஆஃபீஸ் ஒர்க்கரை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இதோட மோட்டிவே அதுதான் ஓகேவா. ஸோ இது எங்கெங்க எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா மொத்தமா எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து இப்போ பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும், ஒரே ஒரு ஷாப் தான், ஒரே ஒரு ஓனர் தான், ஆனா அதோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஆனா எல்லா இதோடதையும் டோட்டலா மொத்தமா அதோட ஒரு கணக்கை பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸா சென்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கிறதையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறது வந்து எது மூலியமா தான் நம்ம பண்ண முடியும், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் மூலியமா தான் நம்ம பண்ண முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹோம் ஆட்டோமேஷன். ஹோம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சாதாரண ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட்டோமேட்டிக்கா ஒரு எலக்ட்ரானிக் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்றதா வந்து என்னது ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ இதுல 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்சார், கண்ட்ரோலர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் ஓகேவா. சென்சார் எதுக்காக அப்படின்னா நம்மளோட எதெல்லாம் சென்ஸ் பண்ணோன்னா டே லைட்டு, அப்புறம் டெம்பரேச்சர், ஒரு ஏதாவது ஒரு நகருதுன்னா அதோட மோஷன் டிடெக்ஷன், இது எல்லாத்தையுமே வந்து அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும், ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம்க்கு வந்து கொடுத்து ஸோ நம்மளோட யூசரோட ப்ரிஃபர்டு லெவல் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணி கொடுக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஏசியை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏசி வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னா எப்பயும் 20 பாயிண்ட்ஸில் நம்ம வச்சுருக்கோம், திடீர்னு நமக்கு வந்து என்னது குளிர் நேரம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்னது ரொம்ப குளிர் அடிக்கும் இல்லையா. அப்போ அந்த டெம்பரேச்சர், அப்போ சென்சார் என்ன பண்ணணும்னா வெளியில் உள்ள டெம்பரேச்சர் இதை வந்து என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணிட்டு ஸோ நமக்கு இவ்வளோ இவ்வளோ குளிர் இருக்குது, ஆல்ரெடி ஏசி வந்து 20 பாயிண்ட்ஸில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணி கொடுக்கும், நமக்கு நம்ம யூசரோட ப்ரிஃபர்டு லெவல் என்ன லெவல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணி கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சென்சார், சென்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்ட்ரோலருங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா எதெல்லாம் கண்ட்ரோலர்னு சொல்கிறோன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் இல்லைன்னா டேப்லெட்ஸ் இல்லைன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதை தான் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹோம் ஆட்டோமேஷனில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஓகேவா. இதில் ஏதாவது ஒன்றில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம எங்கே இருக்கோமோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், நமக்கு அதுதான் நம்ம கையில் அதுதான் இருக்குன்னா அதில் கண்ட்ரோலிங் பவர் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எதெல்லாம் ஆட்டோமேட்டோட ஃபீச்சர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோமோ, இப்போ நம்ம வந்து லைட்டே ஆஃப் லைட்ஸுக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் கொடுத்துருந்தோன்னா திடீர்னு நம்ம கிளம்பி போகிறப்ப சுவிச்சஸ் எல்லாம் ஆஃப் பண்ணாமலே நம்ம போயிட்டோம் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கிடலாம், நம்ம வந்து மொபைல்ல இருந்து நம்ம இப்போ நம்மளோட மொபைலில் தான் நம்ம கண்ட்ரோலராக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டோன்னா சுவிச் ஆஃப் த லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் என்ன பண்ணிடும், நம்மளோட லைட்
லைட்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிரும் ஓகேவா சோ அந்த மாதிரி எந்தெந்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேஷன்ல கொடுத்துருக்கோமோ அந்தந்த இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகேவா அந்த ஆக்சுவேட்டர்ங்கிறது வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா லைட் சுவிச்சஸ் மோட்டார்ஸ் இல்லைன்னா மோட்டரைஸ்டு வால்ஸ் ஓகேவா இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகுது நம்மளோட ஆட்டோமேஷனை வந்து ஆக்சுவேட் பண்ண போகுது ஓகேவா அந்த கண்ட்ரோலர் வந்து இப்படி பண்ணு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும் ஆக்சுவேட்டர் தான் என்ன பண்ண போகுது அதை செயல்படுத்த போகுது ஓகேவா ஸோ ஹோம் ஆட்டோமேஷன்னா மூணு இது இருக்கு சென்சார் கண்ட்ரோலர் ஆக்சுவேட்டர்ஸ் இந்த மூணை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பில்டிங் ஆட்டோமேஷன் பில்டிங் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் அ பில்டிங்ஸ் ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் லைட்டிங் ஃபயர் ஃபைட்டிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பார்க்கிங் சிஸ்டம்ஸ் அதாவது இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே இருக்கு அப்படின்னா இப்போ அந்த ஹோம் ஆட்டோமேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தோம் ஒரு வீட்டை நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறது ஓகேவா ஸோ பில்டிங் ஆட்டோமேஷன் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்தந்த இடத்துல வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது பார்க்கிங் சிஸ்டமை வந்து சரி பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க பில்டிங் ஆட்டோமேஷன் ஓகேவா ஸோ இதை வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஓகேவா ஸ்மார்ட் பில்டிங்ஸ் அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸில் ஸ்மார்ட் பில்டிங்காக நம்ம ஆக்கணும்னு முயற்சி பண்ணுற இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சிஸ்டம் இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ மொத்தம் நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸுமே இப்போ பார்த்துட்டோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் அதில் மூணு டைப்ஸ் பார்த்தோம் ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராமபிள் ஃப்ளெக்சிபிள் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா உற்பத்தி இல்லாமல் தனிப்பட்ட நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக இருக்கிற ஆட்டோமேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நெக்ஸ்ட் ஹோம் ஆட்டோமேஷன் லாஸ்ட் ஒன் பில்டிங் ஆட்டோமேஷன் ஓகேவா இப்போ தான் நம்ம வந்து என்னென்னா பிஎல்சினா என்னென்னே பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பிஎல்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் இது வந்து என்னது அப்படின்னா டிஜிட்டல் ஆக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேற ஒன்றுமே கிடையாது ஓகேவா இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோதான் பிஎல்சிங்கிறது வந்து என்னென்னா டிஜிட்டல் முறையில் செயல்படுற எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிஎல்சின்னு சொல்கிறோம் ஓகேவா இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷினரி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்களில் நம்ம எந்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஎல்சிஸ் ஏன்னா இது வந்து என்னது டிஜிட்டலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஓகேவா இதை வந்து எதுக்காக எந்த மாதிரி இடங்கள்லாம் யூஸ் பண்ண பிஎல்சி இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலி ஹார்டன்டு கம்ப்யூட்டர் ஓகேவா இது ஒரு பிஎல்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு நார்மல் பிசி மாதிரி இல்லாமல் இது ஒரு ஹார்டன்டு கம்ப்யூட்டர் ஓகேவா இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது ஓகேவா ஸோ இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் ஆனால் என்னது டிஜிட்டலைஸ்டு ஓகேவா ஸோ இது வந்து என்னது நார்மல் பிசிஸ் கம்ப்யூட்டர் மாதிரி இல்லாமல் ஹார்ட் அண்ட் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியலுக்காக தயாரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் அதுதான் சொன்னேன் பர்சனல் கம்ப்யூட்டர் மாதிரி இல்லாமல் இந்த பிஎல்சிங்கிறது வந்து எந்தெந்த எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் ஒர்க் ஆகும் கேபபிள் எங்கெங்கெல்லாம் அது ஒர்க் ஆக முடியும்னா ஹை டெம்பரேச்சர் வித் புவர் பவர் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும் இண்டஸ்ட்ரி தூசு அழுக்கு கொரோசிவ் அட்மாஸ்பியர்ஸ் அதாவது கொரோசிவ் அப்படின்னா என்னது துருப்பிடிக்கக்கூடியது ஓகேவா ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் அதாவது கடற்கரை எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே உப்பு கற்றெல்லாம் வரல அந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் சரி அது வந்து என்னது ஷாக்கு வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே விஸ்டாண்ட் பண்ணி அந்த பிஎல்சியை நம்ம அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராசஸ்க்கு வந்து பிஎல்சி நம்ம அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து என்னது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அது வந்து என்ன பண்ணும் விஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற கேபபிலிட்டி உள்ள ஒரு கம்ப்யூட்டர் தான் பிஎல்சி ஓகேவா இந்த பிஎல்சி வந்து யாருனால டிசைன் பண்ண முடியும்னா மோட்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ்ல ஃபெமிலியரா இருக்கவங்க மட்டும்தான் இந்த பிஎல்சியில வந்து என்ன பண்ண முடியும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ பிஎல்சிங்கிறது வந்து எப்படி இருக்கும் லேடர் டயக்ராம்ஸா தான் இருக்கும் அதாவது இதோட லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும்னா லேடர் டயக்ராம்ஸ் எல்லா எலக்ட்ரீஷியன்ஸும் இல்லை எல்லா டெக்னீஷியன்ஸுமே புரிஞ்சிக்கிற மாதிரி லேடர் டயக்ராம்ஸ் லேடர் அப்படின்னா என்னது ஏணி
அதாவது இதுக்கு அடுத்து இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து இந்த ப்ராசஸ் அப்படின்னு சீக்வன்ஸா இப்போ எந்த ஒரு டெக்னீஷியன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா போனாலும் சரி அதோட லேடர் டயக்ராமை பார்த்து இங்க இந்த ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியான டிசைன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? எதுல பிஎல்சி ப்ரோக்ராம், பிஎல்சி ப்ரோக்ராம்ங்கிறது வந்து நம்ம நார்மலா கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு லேடர் டயக்ராம் அந்தந்த டெக்னீஷியன்ஸ் அதாவது அந்த மெஷினரியக்கு சம்மந்தப்பட்டவங்க போய் பார்த்தாங்கன்னா அந்த புரிஞ்சுக்கிற லெவலில் தான் எது இருக்கும் அப்படின்னா இந்த பிஎல்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பிஎல்சிங்கிறத வந்து என்னமே இல்லை, சாதாரண ஒரு அதாவது சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரி இல்லாமல் ஆனாலும் இது வந்து என்னது ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனால் என்ன பண்ண முடியும் எல்லா சுச்சுவேஷன்லையும் வித்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ஹார்டன்ட் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இது சிம்பிளா சொல்லணும்னா என்னது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வித் டிஜிட்டலைஸ்டு ஃபெசிலிட்டி. ஓகேவா? ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்கன்னா அமெரிக்கன் மோட்டார் கார் மேனுஃபேக்சரர் ஜென்ரல் மோட்டார்ஸ் தான் அப்ளிகேஷன் ஆஃப் இன் டு ரீப்ளேஸ் த அதாவது அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பிஎல்சி வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்கும்னா ரிலேஸை யூஸ் பண்ணி இருந்துச்சு. ஓகேவா? ரிலே லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் பேனலை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேனல்ஸில் மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரிலேவை யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அதே மாதிரி ரிலே சர்க்கியூட்டோட இங்கே ஒரு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோன்னா அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே எப்படி இருக்கும்னா பெருசு பெருசாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அதில் அரைஸ் ஆச்சுனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து என்னது ரொம்ப டைம் எடுக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், அதே சமயம் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து என்ன இருக்கும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஹார்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு இருந்தது. பிஎல்சி வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டஸ்ட்ரி சைடில் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் எப்படி இருந்ததுன்னா ஹார்ட் வயர் வயரிங்னால கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதை யூஸ் பண்ணாங்கன்னா ரிலேஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ரிலே லாஜிக். ஆனால் அது ரொம்ப வந்து என்னது ரொம்ப ஹெவியாக ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் வந்து இந்த பிஎல்சி. ஓகேவா? ஸோ இந்த ரிலே சீக்வன்சிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சது தான் வந்து என்னதுன்னா இந்த பிஎல்சி. ஓகேவா? ஸோ பிஎல்சியை வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க ஏன்னா 1969 ரிச்சர்ட் டிக்கி மார்லே அப்படிங்கிறது தான் வந்து என்னது கண்டுபிடிச்சாரு. அவர் என்னதுன்னா மாடிகான் கார்பரேஷனோட ஃபவுண்டர். ஓகேவா? ஸோ ஏபிள் டு இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எதுக்கெல்லாம் அப்படின்னா சர்வைவ் இன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட், இது என்னென்ன மாதிரிலாம் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கெங்கெல்லாம் அது செயல்பட முடியும்னா இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்ல எவ்வளோ நாள் வேணால் அதனால சர்வை பண்ண முடியும், ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது பிளான்ட் இன்ஜினியர்ஸ் இப்போ என்ன பிளான்ட் என்ன இண்டஸ்ட்ரியோ அந்த இன்ஜினியர்ஸ்னால அதை என்ன பண்ண முடியும் ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதை மெயின்டைனும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணாங்க பிஎல்சியை வந்து அவங்க இன்வென்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதோட பிளாக் டயக்ராம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் மாடல் அவுட்புட் மாடல் இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து அதாவது ப்ராசஸர் மெம்மரி அண்டு பவர் சப்ளை இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து என்னதுன்னா சிபியூன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரோக்ராமிங் டிவைஸுங்கிறது தனி, இதெல்லாம் தான் பிளாக் டயக்ராம். இந்த இன்புட் மாடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா இன்புட் டிவைஸ். ஓகேவா? லிமிட் ஸ்விட்சஸ். ஸோ இன்புட் மாடலுக்கு எங்கேருந்தெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும்னா இன்புட் டிவைஸ்லேருந்து லிமிட் ஸ்விட்சஸ். லிமிட் ஸ்விட்சஸ்ங்கிறது நமக்கே தெரியும் எந்தெந்த ஸ்விட்சஸை வந்து அக்செப்ட் பண்ண போகிறோமோ அந்த லிமிட் ஸ்விட்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அவுட்புட் மாடல்லேருந்து நமக்கு அவுட்புட் எங்கெங்கெல்லாம் போகும்னா அவுட்புட் டிவைஸ் அது மோட்டராக இருக்கலாம் லைட்டாக இருக்கலாம் என்ன நம்மளோட அவுட்புட் டிவைஸோ அங்கே வந்து கொடுக்கறதான் வந்து என்னது அவுட்புட் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர்னு எடுத்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் சிபியூல இருக்கிறது மூணு திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராசஸர். ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா யூசரோட ப்ரோக்ராம் என்னவோ அதை வந்து என்னன்னா மெமரி சிஸ்டத்துல இருந்து எடுத்து அதை வந்து என்னது எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த ஃபார்ம் ஆஃப் லேடர் டயக்ராம். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா பிஎல்சியோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா லேடர் டைப்ல தான் இருக்கும், ஏணிப்படி மாதிரி தான் இருக்கும். ஸோ மெமரியிலிருந்து எடுத்து அதை என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அந்த ப்ராசஸர் இன்னும் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா அக்செப்ட் இன்புட் டேட்டா அது சென்சிங் டிவைசஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நம்ம இன்புட் டிவைஸுங்கிறது வந்து என்ன சென்சிங் டிவைசஸ் தான் நம்மளோட இன்புட் டிவைசஸ் அதிலிருந்து இன்புட் டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்டோர்டு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ ப்ராசஸருங்கிறது என்ன பண்ணுது நம்மளோட மெமரியில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ என்ன ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. எதை யூஸ் பண்ணி நம்மளோட சென்சிங் டிவைஸ் இன்புட் டிவைசஸ்லேருந்து கிடைக்கிற இன்புட் டேட்டாவை
அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்தந்த ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து என்னது அவுட்புட் கமெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா, அர்த்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா மேனிப்புலேஷன்ஸ், கம்யூனிகேஷன் பிட்வீன் லோக்கல் இன்புட் அண்ட் அவுட்புட், அதர் நெட்ஒர்க்டு பிஎல்சி, இந்த இதுக்குள்ளெல்லாம் இந்த ப்ராசஸில் என்ன பண்ண முடியும், ப்ராசஸர் மூலிமா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெமரி சிஸ்டம். மெமரி சிஸ்டம்ங்கிறது வந்து என்னன்னா, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சிபியூ தான். அதில் என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சொன்னாலே ப்ராசஸருக்கு வந்து எங்கேருந்து நமக்கு ப்ராசஸர் எங்கேருந்து ப்ரோக்ராம் எடுக்குது, நம்மளோட மெமரி சிஸ்டமில் தான். ஸோ நமக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸை வந்து ஒரு டெக்னீஷியன் ப்ரோக்ராமர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மெமரி சிஸ்டமில் தான் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ப்ராசஸர் அப்பப்போ எப்போ எக்ஸிக்யூஷன் நம்ம கொடுக்குறோமோ அப்போ அந்த ப்ராசஸர் வந்து என்னென்ன இந்த மெமரி சிஸ்டத்துலேருந்து ஃபெச் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ பவர் சப்ளைங்கிறத வந்து என்ன பண்ணுனா, நம்மளோட சப்ளை 120 வோல்ட் ஆர் 240 வோல்ட் ஏசி சப்ளை தானே நமக்கு கிடைக்கும், அதை வந்து என்ன பண்ணுனா நமக்கு சிஸ்டம்க்கு தேவையான வோல்டேஜ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். லோ வோல்டேஜாக நமக்கு இங்கே ஹை வோல்டேஜாக இருக்கும், அதை வந்து என்னது லோ வோல்டேஜாக கொடுக்கும். ஸோ இந்த பவர் சப்ளைங்கிறது லோ வோல்டேஜாக எங்கேக்குன்னா சிபியூக்கு மட்டும்தான் இந்த லோ வோல்டேஜ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் டஸ் நாட் சப்ளை ஃபார் த ஆக்சுவல் இன்புட் ஆர் அவுட்புட் டிவைஸ். நம்மளோட இன்புட் டிவைஸ் வந்து ஒரு சென்சிங் டிவைஸ் இருக்குன்னா அதுக்கு இது சப்ளை பண்ணாது. அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ் வந்து ஒரு மோட்டார் அப்படின்னா அதுக்கு இது சப்ளை பண்ணாது. ஸோ இதோட சப்ளைங்கிறது வந்து எதுக்கு மட்டும்தான், இந்த பவர் சப்ளையோட சப்ளை வந்து சிபியூக்கு மட்டும்தான். ஓகேவா? இது சிபியோட பவர் சப்ளை, டோட்டல் யூனிட்டோட பவர் சப்ளை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, இன்புட் அவுட்புட் செக்ஷன். ஸோ இன்புட் மாடல்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளோட இன்புட் சிக்னல் இருக்கு இல்லையா, இன்புட் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து இன்புட் சிக்னல் இருக்குதா இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸுங்கிறத வந்து சென்ஸ் பண்ணி நம்மளோட இன்புட் டெர்மினல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணும். ஓகேவா? சென்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், மெஷின் ஆர் ப்ராசஸ் அண்ட் கன்வெர்ட் தம் இன் டு, அதாவது நம்மளோட இந்த இன்புட் மாடல் இருக்கு இல்லையா, இதுதான் சொல்ல போகிறோம். இது இன்புட் செக்ஷன், இது வந்து என்னது அவுட்புட் செக்ஷன். இதில் வச்சே பார்த்துடலாம், இந்த இன்புட் டிவைசஸ்லேருந்து இன்புட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து இது இங்கே என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணும். ஸோ இங்கேருந்து வர்றது வந்து எப்படி இருக்கும்னா, ஹை பவர் மோடில் தான் கிடைக்கும். அதை வந்து என்னது இந்த இன்புட் மாடல் இந்த இதுக்குள்ளே வந்துருச்சுனாலே இது வந்து என்னது நம்மளோட பிஎல்சி சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா லோ பவர் சிக்னல் தான் தேவைப்படும். ஸோ இந்த ஹை சிக்னலை வந்து என்னது இங்கே ஃபஸ்ட்டு லோ சிக்னலாக மாற்றும். ஓகேவா? இதை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணும், தட் கேன் பி யூஸ்டு பை த கண்ட்ரோலர். நம்ம கண்ட்ரோலருக்கு என்ன மாதிரி சிக்னல் தேவைப்படுதோ அதை மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட இன்புட் சிக்னலுக்கும் பிஎல்சிக்கும் ஒரு ஐசோலேஷனை கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்புட் ஸ்டோர்ட் இந்த இன்புட் இமேஜ் டேபிளில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணும், இன்புட் டேட்டா வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா, அது கண்ட்ரோலருக்கு தேவையான மாதிரி நம்மளோட ஹை சிக்னலை தான் லோ சிக்னலை மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளோட இன்புட் சிக்னலுக்கும் பிஎல்சிக்கும் நடுவில் ஒரு ஐசோலேஷன் உருவாகிடும். ஓகேவா? அது அந்த இன்புட் டிவைசஸ் இருக்குல்லையா, அங்கே அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரிவு கொடுத்துரும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணும், நம்மளோட இன்புட் சிக்னலை கொண்டு போய் இன்புட் இமேஜ் டேபிள் அண்ட் ஒரு இன்புட் மாடல்ஸ்க்குள்ளே ஒன்று இருக்கும். ஓகேவா? அதில் போய் என்ன பண்ணி வச்சிரும் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட்புட் மாடல் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சிபியூவில் இப்போ இன்புட் மாடல்லேருந்து கிடைச்ச இன்புட்டை அந்த ப்ராசஸர் சிபியு வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன பண்ணும், எங்கே சென்ட் பண்ணும், அவுட்புட் மாடலுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அந்த அவுட்புட் மாடல் என்ன பண்ண போது, நம்ம சிபியூலேருந்து கிடைச்ச சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இது என்ன பண்ணும், இப்போ சிபியூலேருந்து நமக்கு லோ சிக்னல் தானே கிடைச்சிருக்கும். ஸோ அதோட அவுட்புட் சிஸ்டம் வந்து என்னது மோட்டராகவோ லைட்டாகவோ இருக்கலாம். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்கணும், நமக்கு ஹை அவுட்புட்டாக இருக்கணும் போது, அதாவது ஹை சிக்னலாக இருக்கணும்னா அதை என்ன பண்ணி கொடுக்கும், கன்வெர்ட்ஸ் த கண்ட்ரோலர் சிக்னலை வந்து எக்ஸ்டர்னல் சிக்னலாக வந்து என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட மெஷின் ப்ராசஸ்க்காக. ஓகேவா? அதுக்கப்புறமா இது ஸ்விட்சஸ் ஆன் ஆர் ஆஃப், த நம்மளோட அவுட்புட்டை வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமாங்கிறத வந்து ஸ்விட்ச் பண்ணுறது வந்து இது இந்த அவுட்புட் மாடல்ஸ் தான். அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுவோம்னா, சிபியூக்கும் அவுட்புட் ஸ்டேஜுக்கும் ஒரு ஐசோலேஷன், அதாவது என்ன பண்ணும், தனித்தனியாக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டஸ் அவுட்புட் சிக்னலை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம், அவுட்புட் இமேஜ் டேபிள். ஸோ இன்புட் சிக்னலோட ஸ்டேட்டஸை எங்கே ஸ்டோர் பண்ணுவோன்னா இன்புட் இமேஜ் டேபிள். அதே மாதிரி அவுட்புட்டை வந்து எங்கே பண்ணுவோன்னா அவுட்புட் இமேஜ் டேபிள். எப்போ வந்து நம்மளோட அவுட்புட் டிவைஸஸ்க்கு தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இமேஜ் டேபிளிலிருந்து அதை வந்து என்ன ஃபெச் பண்ணி எடுத்து அதுக்கு சைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது இந்த இன்புட் மாடல்ஸ், இது வந்து என்னது அவுட்புட் மாடல்ஸ்.
லாஸ்டா வந்து என்னன்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் டிவைஸ். இந்த ப்ரோக்ராமிங் டிவைஸ் அந்த ஒரு யூனிட்ங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட என்ஜினியர்ஸ் ஆர் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பிஎல்சியில இது இந்த ப்ரோக்ராம் தான் பண்ணிருக்கோம், இந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுதுன்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்த ப்ரோக்ராமிங் டிவைஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ண முடியும், எடிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் தான் எது ப்ரோக்ராமிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராமிங் டிவைஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கண்ட்ரோலருக்கு ஒரு கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, வென் என்டரிங் ஆர் மானிட்டரிங். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து புதுசாக ஒரு ப்ரோக்ராமை என்டர் பண்ணுறோம், இல்லைனா ஆல்ரெடி கொடுத்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இருக்கான்னு மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, அப்போ தான் அதை என்ன பண்ணுவாங்க, த்ரூ கேபிள் மூலியமாக நம்ம கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னது பிளாக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் பிளாக் டயக்ராமில் என்ன பார்த்தோம், சிபியூ. அந்த சிபியூவில் மூணு டைப், மூணு டிவிஷன்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா, பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளைங்கிறது வந்து சிபியூக்குள்ள பவர் சப்ளை. ஓகேவா, அது வந்து என்ன பண்ணும், நம்மளோட சப்ளை சைடில் இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து என்னது இன்புட் டிவைஸ்க்கோ அவுட்புட் டிவைஸ்க்கோ கொடுக்குற சப்ளை கிடையாது. அதே மாதிரி மெமரி, அங்கே தான் வந்து என்னது நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். அதுலேருந்து தான் என்ன பண்ண போகுது, ப்ராசஸர் வந்து எப்போ நம்ம எக்ஸிக்யூஷன் கொடுக்குறோமோ அப்போ அந்த மெமரியில் இருக்க ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி இன்புட் எங்கேருந்து எடுக்கும், நம்மளோட இன்புட் மாடலில் இன்புட் இமேஜ் டேபிள் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இன்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை எங்கே கொடுக்கும், அவுட்புட் மாடல்ஸ்க்கு கொடுக்கும். அது என்ன பண்ணிக்கும், அவுட்புட் இமேஜ் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, ஸோ எப்போ அவுட்புட் டிவைஸ்க்கு தேவைப்படுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஃபெச் பண்ணி அதில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது அதோட ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங்கோட டயக்ராம். சரியா, தேங்க்யூ.